ஏ ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். முடிஞ்சா எனக்கு ஒரு சின்ன ஹாய் சொல்லிக்கோங்க. இன்னைக்கு நம்ம போல் பச்சான் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை தான் பார்க்க போறோம். அபாஸ் அலி அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவரு ஒரு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவரோட முதலாளி கிட்ட வந்து ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்றாரு. நம்ம அபாஸ் அலிக்கு மொத்தம் மூணு அம்மாங்க. எத்தனை அப்பான்னு கேட்காதீங்க, ஒரே ஒரு அப்பா தான். எப்படி ஒரு அப்பா மூணு அம்மா அவனுக்கு வந்தாங்க? இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதும் 35,000 ரூபாய்க்கு சம்பளத்தெல்லாம் போட்டு கொடுத்து அவங்க முதலாளியே அவனுக்கு வேலை கொடுக்கறாங்க. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இவனை மாதிரியே இன்னொருத்தன் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயமா உங்களுக்கு தெரிய வருது. சோ இவன் தான் டபுள் ஆக்ஷன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் இவனோட தங்கச்சி அவங்க முதலாளியை பாப்பாரு. அவங்கள பாக்கிறதுக்கு இந்த முதலாளியோட வைஃப் மாதிரியே இருக்கும். அட என்னடா இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு யோசனை வரலாம். அது என்னன்னு சொல்லி உள்ள போய் டக்குன்னு பாத்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, வாய்ப்பு இருந்தா ஃபாலோ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை. அடடே, அமிதாப் பச்சன் இவருக்கு அந்த படத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு போவாரு, அதனால அந்த பாட்டை ஓட்டி விட்டுருவோம். இப்ப மெயின் மேட்டருக்கு வரேன். நம்மளோட அசின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய பேரு சாய்னா அலி. அவங்க ஒரு டிராமா குரூப் வச்சிருப்பாங்க, சூப்பரா நடிப்பாங்க. நம்ம சாய்னாக்கு ஒரு பாசமான அண்ணன் இருப்பாரு, அவரு பேரு அபாஸ் அலி. இவங்க ரெண்டு பேருக்கும் எக்கச்சக்கமான கடனுங்க. அதையெல்லாம் அடைக்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், இவங்களோட பூர்வீகமான வீடு. ஆனா அந்த வீடு ஒரு பெரிய கேஸ்ல இருக்கோங்க. இவங்களோட கசின்ஸ் தான் அந்த கேஸையே போட்டிருப்பாங்க. இவங்க வக்கீல் கிட்டயுமே எப்படின்னா அந்த கேஸை ஜெயிச்சு குடியா அப்படின்ற மாதிரி கேட்க, பல பிளான போட்டுட்டு ஹைகோர்ட்டுக்கு போனா படும் கேவலமாவே அந்த கேஸை தோத்துடுவாருங்க. இதனால இவங்களுக்கு சொத்தும் போயிடுது, கடனும் ஏறிடுது. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே சாஸ்திரி அப்படின்ற ஒருத்தர் தெரியுங்க. அவரு நம்ம ஹீரோவான அபாஸ் அலிய கூட்டு வந்து, நீ எதுக்கு தம்பி இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊர் இருக்கு, என்னோட ஊர் தான், என் கூடவே என்னோட ஊருக்கு வா. அந்த ஊர்ல பிருத்திவிராஜ் அப்படின்ற ஒரு பயங்கரமான ரவுடி இருக்காரு. வெளியே இருந்து பாக்கிறதுக்கு தான் ரவுடி, ஆனா உள்ளுக்குள்ள தங்கமான மனுஷன். ஆனா என்ன, அவர்கிட்ட பொய் சொல்ல மாட்டா, அவருக்கு சுத்தமா பிடிக்காது. இப்படிதான் ஒருத்த அவர்கிட்ட பொய் சொல்லி நிறைய காசு அடிச்சிருக்கான். அதுல அவரு டென்ஷன் ஆகி ஆளையே காலி பண்ணிட்டாருன்னு பாத்துக்கிய, இப்ப பொய் மட்டும் சொல்லாம நீ அங்க வேலை பாரு, உன்னோட எதிர்காலமும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற அப்படிப்பட்ட கோயில் மேல ஒரு சின்ன பையன் நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி அந்த சின்ன பையனும் தடுக்கி விழறான். அதுவும் அந்த கோயில்ல இருக்க குளத்துக்குள்ளேயே விழுந்துறானா. இப்ப மக்கள் எல்லாம் வெளியே கூடி நின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம பதறி போறாங்க. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவுமே காம்பவுண்ட் எல்லாம் எகதி குறிச்சு அவனை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லி அந்த கோயிலுடைய கதவுல இருக்கிற பூட்டையும் உடைக்கிறாருங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் ஷாக் ஆக இன்னொரு பக்கம் அந்த சின்ன பையனை எப்படியோ காப்பாத்தி கூட்டு வர, இப்ப அங்க இருக்கிற பக்கத்து ஊர் மக்கள் எல்லாம் நம்ம ஹீரோவை அடிக்க வராங்க. அந்த சமயத்துல ஒரு மொட்டையம் வராங்க. இந்த மொட்டையம் தான் நம்ம படத்துடைய வில்லன். அவன் பக்கத்து ஊருக்காரன், கோயிலுக்குள்ள போனதுக்காக உன்னை சுட்டுடு வேண்டா அப்படின்ற மாதிரி ஒரு கன்னெல்லாம் எடுத்து ஷூட் பண்றான். அந்த மாதிரி டைம்ல தான் இந்த ஊருடைய ரவுடி பிருத்திவிராஜ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறாரு. அவரை பார்த்த உடனே அந்த மொட்டையனும் சதறி ஓட, அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ பெரிய பகை இருக்கும் போல. இப்ப நம்ம பிருத்திவிராஜும் என்ன கலவரம்ன்ற மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. பரவாயில்ல, சின்ன பையனை காப்பாத்திருக்கிய, நல்லவனாதான் இருக்க. ஆமா, உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு. ஏன் நம்ம பிருத்திவிராஜ் பேரை கேக்குறாருனா, அவருக்கு இந்த ஹிந்து மட்டும் தாங்க பிடிக்கும், வேற மதத்துக்காரங்களா இருந்து கோயிலுக்குள்ள போனா அவரும் கொண்டு போட்டுருவாரு. ஆனா நம்ம ஹீரோவோ முஸ்லீம். இப்ப அவர்கிட்ட சமாளிக்கிறதுக்காக அங்க நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருக்காருல, இவனோட பேரு அபிஷேக் பச்சன் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லிடுறாங்க. அந்த சமயத்துல இந்த சாஸ்திரி வேற கூட இருக்காரா, இந்த அபிஷேக் பச்சன் தான் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரதா நான் முன்னாடியே சொல்லி வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆல்ரெடி இந்த கோயிலுக்குள்ள போய் அந்த குழந்தைய காப்பாத்தினா அப்படின்ற ஒரு நல்ல இம்ப்ரெஷன்னால நம்ம ஹீரோவை அங்க செலக்ட் பண்றாங்க. நம்ம பிருத்திவிராஜ் அவருடைய வீட்டுக்கும் நம்ம ஹீரோவை இன்வைட் பண்றாரு. இந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோவுடைய முதல் பொய் ஆரம்பிக்குதுங்க. அப்படி அந்த வீட்டுக்கு வந்துட்டு இவங்களோட குடும்பத்தை பத்தி விசாரிக்கும் போது, அப்பா இல்ல ஒரே ஒரு தங்கச்சி மட்டும் தான் இருக்கா அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்ல, இதை கேட்டு நம்ம பிருத்திவிராஜ் ரொம்ப எமோஷனல் ஆயிராரு. அடே, தங்கச்சி நீ தான் பாத்துக்கணும் போல இருக்கு, சரி ஓகே 30,000 ரூபாய் தான் உனக்கு சம்பளம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, என்னது 30,000 ரூபாவா அப்படின்ற மாதிரி நம்ம அபிஷேக் பச்சனும் ஷாக் ஆக, என்னையா ஷாக் ஆகிற, சரி 35 வச்சுக்கோ, இதுக்கப்புறம் ஒழுங்கா வேலைக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அடே, நல்ல வேலையா இருக்கே, இதை வச்சே நம்ம கடன் எல்லாம் அடைச்சிடலாமே அப்படின்ற மாதிரி இவரும் சந்தோஷப்படுறாரு. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் இவங்க டிராமா குரூப் கிட்டையும் அதுக்கப்புறம் நம்ம தங்கச்சி கிட்டையும் அவர் சொல்ல, இவங்க எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆக, அந்த பிருத்திவிராஜ் ரொம்ப மோசமானவன்டா, சின்ன பொய் சொன்னாலே கொலை பண்ணிடுவா, நீ என்னன்னா உன் பேரையே மாத்தி வேற மதத்துக்கார மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள போயிருக்கேடான்ற மாதிரியும் நடுங்க. இப்ப அவங்க வீட்டுல அந்த அக்கௌண்டிங் வேலை எல்லாம் ரொம்ப சரியா தாங்க பாக்குறாரு. இப்ப நம்ம அபாஸ் அலி இல்லாதனால அவங்களோட தங்கச்சி அந்த டிராமா குரூப்போடைய டைரக்டரா மாறுறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது பிருத்திவிராஜ் அங்க வந்து, என் தங்கச்சி டவுன்ல படிச்சுட்டு இருக்கா, அவளை போய் கூட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியும், இவனை அங்க இருந்து கூட்டு போக அங்கிட்ட அவங்க
தங்கச்சி கூட எல்லாம் வயசு பசங்க நெருங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லி கேக்கெல்லாம் மேல தடவை வராங்க. இத ஓரமாக இருந்து பார்த்த நம்ம பிருத்திவிராஜும் கொதிச்சு போய் அந்த பையனை தூக்கி போட்டு சொருகுறாரு. இதுல அவங்க தங்கச்சிக்கு பயங்கர கோபங்க. உன்னால என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னெல்லாம் அசிங்கமா போயிடுச்சு, சரியான ஊர் நாட்டானா இருக்கியே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்தா அவங்க அண்ணன் நம்ம பிருத்திவிராஜ் அவங்க தங்கச்சிக்காக அழகா ஒரு காரியம் சர்ப்ரைஸா வாங்கி வச்சிருக்காரு. உன் மேல சம கோபத்துல இருக்க, அதனால இந்த காரை நான் தனியா தான் ஓட்டு போவேன்னு சொல்லி அவங்களும் அங்கிருந்து கோச்சுக்கிட்டு அந்த காரை ஓட்டு போக அப்படி ஒரு இடத்துல இறங்கி அவங்க தங்கச்சியும் பிருத்திவிராஜுக்கு கால் பண்றாங்க. டயர் பஞ்சராமா, அந்த நேரம் பார்த்து அந்த மொட்டையன் இருக்கா பாத்தீங்களா, அதான் வில்லங்க, அவன் வேற அந்த இடத்துக்கு வந்து நம்ம பிருத்திவிராஜோட தங்கச்சியை தூக்கிட்டு போயிடுறான். இவருக்கு என்ன பண்றதுன்னே புரியலைங்க. சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தாலும் அவளை காணும். இப்ப அந்த மொட்டையோட வீட்டுக்கு தான் போகணும், அதாவது பக்கத்து ஊருக்கு. சும்மா போனாலே பலி போட்டுருவானுங்க. இப்ப நம்ம ஹீரோவும் பிருத்திவிராஜ் கூட சேர்ந்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த மொட்டையோட வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த மொட்டையனோட மண்டையில நாலு கொட்டு கொட்டிட்டு அவங்களோட தங்கச்சியும் கூப்பிட்டு வராங்க. என் கூட வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம அபிஷேக் பச்சன் கிட்டயும் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தலைவா, பாத்துக்கலாம், கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி மெல்ல கிளம்ப, அடையே சாப்பிட்டு போப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இல்லனே இன்னைக்கு எனக்கு ஃபாஸ்டிங். என்னது ஃபாஸ்டிங்கா, அதெல்லாம் முஸ்லீம் தானே இருப்பாங்க. ஐயோ இது வேற மாதிரி ஃபாஸ்டிங், அம்மா குடம் சரியில்லையா, அதான் மாரி அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டேன். என்னது அம்மா குடம் சரியில்லையா, உனக்கு தான் யாருமே இல்ல, அனாதனு சொன்னியே, அனாதெல்லாம் சொல்லியே, அப்பா இரண்டாவது தானே சொன்ன, அம்மா வீட்டுல தான் தூங்கிட்டு இருக்காங்க, சரி நான் அப்படியே கிளம்புறேன். அம்மா இருக்காங்களா, எனக்கு அம்மா இல்லப்பா, நான் உங்க அம்மா வந்து பாக்கலாமா, அம்மா வந்து பாக்க போறீங்களா, எதுக்கு, ஆனா பாக்கணும் போல இருக்குப்பா, நாளைக்கு காலையில வந்து பாக்குறேன், நாளைக்கு எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம அபிஷேக் பச்சனை அனுப்பி வைக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியலைங்க. ஆத்தாடி அவரு வந்தா மாட்டிப்போமே, அம்மா அம்மாக்கு நான் எங்கடா போவேன் அப்படின்ற மாதிரி இவங்க கேங்கா உட்காந்து யோசிக்க, அப்படி இவங்க நாடகத்துல இருக்க இவனோட ஃப்ரெண்டுமே, நீ ஒன்னும் கவலைப்படாத, எனக்கு ஒரு லேடி தெரியும், அந்த லேடி கிட்ட போய் கேப்பன்னு சொல்லி அந்த லேடி கிட்ட போய் கேக்குறாங்க. அந்த லேடி ஒரு கிளப்ல அந்த மாதிரியான கதைகள் எல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் கிளிகளுப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க போல. அதை கேட்கறதுக்கு வேற ஒரு கூட்டம் உட்காந்துகள் இருக்கு. டே இவங்களையா எங்க அம்மாவா நடிக்க வைக்கிறது, எங்க அம்மா ரொம்ப சாந்தமா இருப்பாங்கன்னு சொன்னேன், பரவாயில்லப்பா நடிப்புன்னு வந்துட்டா அது கடல் மாதிரி, அதெல்லாம் நடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி கிட்டயும் இந்த விஷயத்தில எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் அந்த லேடிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறாங்க. என்னால வர முடியாது, நீங்களே சமாளிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியும் இவங்களை விரட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல அம்மாவை கேக்குறாங்க. எங்க தெரியுமே நம்ம ஹீரோக்கு அம்மாவா நடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கலைங்க. இப்ப இவங்க வீட்டெல்லாம் பூத்திட்டு பிருத்திவிராஜ் வந்தா வீட்டுல ஆள் இல்லாத மாதிரி காமிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி நடிச்சாலும் நம்ம பிருத்திவிராஜ் அந்த இடத்துல வந்து நின்ன உடனே நம்ம சாஸ்திரி இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு பயத்துல கத்திடுறாருங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு வேற வழியே இல்லாம அவர் வீட்டு கதவியும் திறக்கிறாரு. அப்படி பிருத்திவிராஜ் உள்ள வந்து எங்க உங்க அம்மா, பாக்கலாமா பாக்கலாமான்ற மாதிரியும் கேட்க, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு லேட் ஆகும், நம்ம வேணா சாப்பிடலாமா, அதெல்லாம் தேவையில்ல, உங்க அம்மா வரட்டும் அதுக்கப்புறம் சாப்பிடலாம்னு சொல்லி சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே உட்காந்துடுறாருங்க. ஆத்தாடி அம்மா வரமாட்டாங்க போல இருக்கே, இப்ப நான் அம்மாக்கு எங்கடா போவேன்ற மாதிரி இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதோ மகனே அப்படின்ற ஒரு அழகான வாய்ஸ் கேக்குதுங்க. எவ அவ அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா உண்மையாலே நம்ம ஹீரோவோட அம்மா வந்து நிக்கிறாங்க. இவங்க யாருன்னு தெரியுதா, நேத்து கூட கிளப்ல போயிட்டு பேசிட்டு வந்திருப்பாங்களே அந்த லேடி தாங்க. அவங்கள பார்த்த உடனே ஐயோ என்ன தெய்வீகமான ஒரு கலர்னு சொல்லிட்டு நம்ம பிருத்திவிராஜ் பொத்துன்னு காலிலேயே விழுந்துடுறாரு. அப்படியே கலகலப்பா பேசிக்கிட்டு சரி சாப்பிடுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி வரப்போ மகனே அப்படின்ற மாதிரி இன்னொரு குரல் கேக்குது. இந்த இன்னொரு குரலும் நம்ம ஹீரோவோட அம்மா தாங்க. அவங்க ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிருப்பான், அவன் திடீர்னு அங்கிட்டு நடிக்கிறதுக்கு இன்னொருத்தவங்களும் அனுப்பியிருப்பாங்க. ஆஹா வாக்கத்துக்கு வயசான கிளவி மாதிரி இருக்கே, என்ன சொல்லலாம், இது என்னோட அம்மா இல்ல எங்க அம்மாவோட அம்மா, இவங்க ரெண்டு பேரையும் நான் தான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி திரும்பி சமாளிச்சுக்கிட்டே இருக்கும் போதும் மகனே அப்படின்ற மாதிரி இன்னொரு குரல் வேற கேக்குதுங்க. அத்தாடியே நால முடியலையே, என்னடா சொல்றது அப்படின்ற மாதிரி லெஃப்ட்ல பார்த்தா இன்னொரு கிளவி வந்து நிக்குது. ஏய் தம்பி இது யாருப்பா, இது வந்து எங்க வீட்டுல வேலை பாக்கிறதுக்கு வருவாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லைங்க, அந்த விஷயத்த வெளியே சொன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களா, சின்ன வயசுல இருந்து அவங்கள அம்மானே சொல்லிட்டேன், அதனால எனக்கு மூணு அம்மா மாறிங்க, வந்து சாப்பிடுங்க, சமாளிக்க முடியல அப்படின்ற மாதிரி எப்படியோ சாப்பிட வைக்கிறாங்க. ஒரு வழியா அந்த பிருத்திவிராஜ் கிளம்பும் போதோ நம்ம ஹீரோட தங்கச்சி சாய்னா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம பிருத்திவிராஜ் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஒரு கலக்கத்தோடயே அங்கிருந்து வேகமா கிளம்புறாரு. அப்பதான் நம்ம பிருத்திவிராஜோட அசிஸ்டன்ட்டுமே பேய் வந்துருச்சு பேய் வந்துருச்சுன்ற மாதிரி நம்ம பிருத்திவிராஜை பார்த்து கத்திக்கிட்டே இருக்காரு. அப்ப சில விஷயங்கள்லாம் அவர் நினைச்சு பாக்குறாருங்க. இதே மாதிரி ஒரு பொண்ணு கூட நம்ம பிருத்திவிராஜ் நெருங்கி இருந்திருப்பாரு, அது எல்லாமே வந்து போகுது. அப்படி இந்த பொண்ணு யாரு, இவருக்கே எவ்வளவு பெரிய குவஸ்டின் வந்தது அப்படின்றதெல்லாம் பின்னாடி வர சீன்கள்ல சொல்றேன். இப்ப இதே சோகத்தோட அவரோட அசிஸ்டன்ட் கூட ஒரு கார்ல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும் போதோ நம்ம பிருத்திவிராஜ் அசிஸ்டன்ட் ஒரு மசூதிக்குள்ள ஒருத்தரை பாக்குறாருங்க. அங்கிட்டு நம்ம ஹீரோ கட்டி தழுவி பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ தலைவா அங்க பாத்தீங்களா, நம்மளோட அபிஷேக் பச்சன் அங்க முஸ்லீமா மாறிட்டான், வாங்க வாங்க ஒன்னு போய் பிடிப்போம்னு சொல்லி எப்படியோ அந்த இடத்துக்கு தேடி போய் பார்த்தா அங்க நல்ல வேலை நம்ம அபிஷேக் பச்சன் தப்பிச்சிடுறாரு. பிருத்திவிராஜுக்கு சம கோபம் வருதுங்க, என்ன ஏமாத்தவா பாக்குறேன்னு சொல்லி நேரா நம்ம அபிஷேக் பச்சன் கிட்ட போயிட்டு உன்ன நான் மசூதியில பார்த்த என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ இவருக்கு என்ன சொல்றதுனே புரியலங்க, கலங்கி போறாரு. அப்பதான் டிராமால நடிக்கிறதுக்காக இவனோட ஃப்ரெண்டு மீச எடுக்கிறத கவனிக்க, எவ்வளவு பாத்தீங்களே அந்த கேரக்டருக்கு மீச இருக்கான்னு பாத்தீங்களா, மீச இருக்காது, ஏன்னா அவன் என்னோட தம்பி. தம்பியா நீ ஒரே ஒரு புள்ள தானே சொன்ன, அந்த கதையை எப்படிங்க உங்ககிட்ட சொல்லுவேன், எங்க அம்மாக்கு நான் ஒரே ஒரு புள்ளதான், ஆனா எங்க அப்பா கொஞ்சம் குசும்பு பிடிச்சவர், ஊருக்குள்ள பாத்திமா பாத்திமான்னு
அப்பான்னு சொல்லி ஒரு லேடியை வச்சிருந்தாரு. எங்க அப்பாவும் போய் சென்றாரு, அந்த லேடியும் போய் சென்றாங்க. ஆனா அவங்களுக்கு பிறந்த புள்ள என் தம்பியா என்ன போலவே வந்து நின்னான். சோ அவனைதான் நீங்க மசூதியில பாத்துருப்பீங்க. மீசா இல்லாதவன் என்னோட தம்பி அப்பா சொல்லி, மீசா இருக்கிற நானு அபிஷேக் பச்சன், எப்படி இருக்கு இந்த ஐடியா அப்படின்னு அந்த தில்லு முள்ளு படத்தையே அவுத்து வைக்க, இவர்லாம் தில்லு முள்ளு கேட்டிவில பாத்துருக்கவே மாட்டாரு போல, அதை அப்படியே முழுசா நம்பிடுறாரு. சரி ஓகே, உன் தம்பி என்ன பண்றான், அவனா செம்மையா டான்ஸ் ஆடுவான், அவன் ஒரு டான்சர், அது மட்டும் இல்லாம அவன் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஆஹா, இப்படி ஒருத்தனை தான் நான் வலவீசி தேடிக்கிட்டு இருந்தேன், நாளைக்கு உன்னோட தம்பி என்ன வந்து பாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான கமெண்ட கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து போறாரு. 35,000 ரூபாய் வேலைக்காக என்னெல்லாம் வேஷம் போட வேண்டியது இருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ அவரோட மீசையும் எடுத்துட்டு அம்பா சலி அப்படின்ற ஒரு அழகான வேஷம் போட்டு இப்ப அவங்க வீட்டுக்குள்ளயும் நடந்து வராரு. என்ன சார், என்ன கூப்பிட்டீங்களா, என்ன வேணும் அப்படின்ற மாதிரியும் கேட்க, ஓ நீ தான் அபிஷேகோட தம்பியா, சரி ஒண்ணு இல்ல, தோர்காலே இவதான் என்னோட தங்கச்சி, இவளுக்கு நீ டான்ஸ் சொல்லி கொடுக்கணும். டான்ஸா, அட காசு வேணா கொடுக்குறான்ப்பா, அழகா சொல்லி கொடு. சரி சார், சொல்லி குத்துலாம். சரி முதல்ல உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமான்னு நான் செக் பண்ணி பாக்கணும், ஒரு 4-5 ஸ்டெப்பா போட்டு காட்டு அப்படின்ற மாதிரியும் கேட்க, இப்ப நம்ம ஹீரோவோ அங்க பல விதமான ஸ்டெப் எல்லாம் போட்டு காமிக்கிறாருங்க. இப்படி எல்லாம் கூட டான்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரியான யோசனைகள்லாம் வரும்னா பாத்துக்கங்களேன். இதை பார்த்து இவரே இம்ப்ரெஸ் ஆகி, போதும்பா என்னாலயே பார்க்க முடியல, தயவு செஞ்சு என் தங்கச்சிக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருன்ற மாதிரியும் ஒரு ஆணையை போட்டுறாரு. இப்ப நம்ம ஹீரோவுமே இவங்க டிராமா குரூப் கூட உட்காந்து, என்னதான் டபுள் சேலரி கிடைச்சாலும் ஒருத்தர் ரெண்டு வேஷம் எப்படியா போடுறது அப்படின்ற மாதிரியும் பயங்கரமா இந்த உண்மையெல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்க, அதெல்லாம் பின்னாடி வந்த நம்ம பிருத்திவிராதோட தங்கச்சி கேட்டுறாங்க, அடப்பாவீங்களா கும்பலா வந்து என் அண்ணனை ஏமாத்தவா பாக்குறீங்க, இப்பவே உங்களோட உண்மையெல்லாம் போய் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லி அவன் அந்த இடத்துல இருந்து கோபமா கிளம்ப, அவளை பிடிச்சி ஒரு ஓரமா உட்கார வச்சு உங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்டத்தையும் சொல்றாங்க. அதை கேட்டு அவளே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. சரி ஓகே கழுத, இந்த நாடகத்துல நானும் சேர்ந்துக்கிறேன், வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நடிப்போம், டேய் ஒழுங்கா வந்து எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுறா அப்படின்ற மாதிரியும் இப்ப இந்த நாடகத்தையும் செயல்படுத்துறாங்க. இப்படி நம்ம ஹீரோ கூட சேர்ந்து டான்ஸ் பழக பழக நம்ம ஹீரோ மேல ஒரு காதல் வருதுங்க. இப்ப நம்ம பிருத்திவிராஜுமே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட தங்கச்சி கூட சேர்ந்து பழக ஆரம்பிக்கிறாரு. அவங்களுடைய டிராமாக்கு இவர் ப்ரொடியூசர் எல்லாம் பண்றாருங்க. அப்படி ஒரு டைம்ல இந்த பிருத்திவிராஜோட அசிஸ்டன்ட் ஒரு குண்டன் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் டிவில தில்லு முள்ளு படம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்கும் போதும் நம்ம அபிஷேக் பச்சன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட நினைப்பு தாங்க அவர் மைண்டுக்கே வருது. இதே மாதிரி இந்த பையனை எதுக்கு மீசையை எடுத்தோம், மீசையை வச்சோம், நம்மள ஏமாத்த கூடாது. பாஸ் பாஸ் இந்த தில்லு முள்ளு படம் பாத்துருக்கீங்களா, ஆமாப்பா கேடியில போடுவாங்க. அதே மாதிரிதான் இந்த அபிஷேக் பச்சனும் பண்றான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அபாஸ் அலி அபிஷேக் பச்சன் ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான், அவன் ஏன் நம்மளை ஏமாத்த கூடாது அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்க, இப்ப இவருக்கும் அதே சந்தேகம் வருதுங்க. சரி ஒரு டெஸ்ட் வச்சிருவோமேனு சொல்லி நம்ம அபிஷேக் பச்சன் கணக்கு பாக்குற ஒரு ரூமுக்கு போயிட்டு அவர் அந்த இடத்துல பூட்டி வச்சுட்டு இப்ப நேரா அந்த இடத்துல இருந்து நம்ம அபிஷேக் பச்சனோட வீட்டுக்கு போறாங்க. இப்ப மட்டும் அந்த இடத்துல அபாஸ் அலி இல்லனா இவனை இங்கேயே கண்டந்தொண்டமா வெட்டிடலாம் அப்படின்ற மாதிரியும் பிருத்திவிராஜ் முடிவு பண்றாருங்க. ஆனா அதுக்குள்ளயுமே வந்து பிருத்திவிராஜோட தங்கச்சி, நம்ம அபிஷேக் பச்சனை வெளியே விட்டு உன்னை தேடிதானே அவங்க போயிட்டு இருக்காங்க, சீக்கிரமா அங்க அபாஸ் அலியா போய் நடி அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இவரும் பைக் எல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படியோ குறுக்கு வழியில பூந்து வேகமா போக இப்ப நம்ம பிருத்திவிராஜ காமிக்கிறாங்க. வீட்டு வாசல்ல போய் ரொம்ப நேரம் தட்டி பாக்குறாங்க, ஆளு காணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வராங்க. இவருக்கு சந்தேகம் முத்தி போதுங்க. ரெண்டு பேரும் ஒரு ஆள் தான் கன்ஃபார்ம் பண்ற சமயத்துல உள்ள இருந்து ஒரு இரும்பல் சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம அபாஸ் அலி தான் உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ளேயே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாரு. அவங்க அம்மாக்கு கால் அமைக்கி விடுறாருங்க. ஐயோ என்ன வேணும், திடீர்னு வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க, இல்ல இல்ல இந்த பக்கம் வந்தேன், அதான் சும்மா பாத்துட்டு போலான்ட்டு. என்ன அம்மா கால ஒரே முடியா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது தாங்க தெரியுது அது அம்மாவே இல்ல. அம்மா ரோல்ல பிளே பண்றவங்க எங்கேயே வேலையா கிளம்பிட்டாங்க போல, அவங்க ஃப்ரெண்டுக்கு சாரி கட்டி திரும்பி படுக்க வச்சிருக்காரு. நல்ல வேலை மூஞ்செல்லாம் பாக்கலீங்க, அதுக்குள்ளேயே அதெல்லாம் பார்க்க கூடாது தப்புன்ற மாதிரி நம்ம பிருத்திவிராஜ் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அவரு திரும்பி அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள நம்ம ஹீரோ எப்படியோ கிளம்பி அந்த ரூமுக்குள்ளேயே போய் சேர்றாருங்க அவங்க தங்கச்சி எல்போட. பிருத்திவிராஜ் அந்த கதவை திறக்க இவரு வேகமா வெளியே கோபமா வர அந்த குண்டன பல்லாருன்னு ஒரு அற விட்டு, என்னடா என்ன டெஸ்ட் பண்ணியா பாக்குறீங்கன்ற மாதிரியும் கத்துறாரு. என்ன சார் என்ன சந்தேகப்படுறீங்களா, இப்படிப்பட்ட உத்தவம் மேல சந்தேகப்படலாமா அப்படின்ற மாதிரியே கேட்க நம்ம பிருத்திவிராஜ் கண்ணீர் சிந்தி அழுகுறாருங்க. தம்பி தம்பி உன்னை போய் சந்தேகப்பட்டப்பா, என்னப்பா இப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை, இதுக்கு மேலேயே சந்தேகப்பட மாட்டேன்ற மாதிரியும் பிராமிஸ் பண்ணிலாம் கொடுக்குறாருங்க. பாவம் மனுஷன் எப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு டைம்ல நம்ம பிருத்திவிராஜ் அவங்க அசிஸ்டன்ட் கூட வெளியே போயிட்டே இருக்கும் போது கிளப் வாசல்ல சில பேனர் எல்லாம் பாக்குறாரு. அந்த பேனர்ல நம்ம அபிஷேக் பச்சனுடைய அம்மா இருக்காங்க. அபிஷேக் பச்சன் அம்மா நீ என்ன இங்க பண்ற அப்படின்ற மாதிரி உள்ளயும் போய் கேட்க அவங்க பீதியாயி என்ன சொல்றதே புரியாம நடுங்க செய்யறாங்க. கத்தியெல்லாம் எடுத்து வச்சு மிரட்டுறாங்க. நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு என்ன இப்படிலாம் மிரட்டுறீங்க, ஐ நீ தானே அந்த சரோஜா தேவி. சரோஜா தேவியா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்க என்னோட அக்கா அப்படின்ற மாதிரியும் போய் சொல்றாங்க. என்ன நீங்களும் ட்ரின்ஸா, ஆமாப்பா நாங்க ரெண்டு பேருமே ட்ரின்ஸ் தான், நம்பு நீ தான் என்ன சொன்னாலும் நம்புவியாமே, என்ன சொல்றீங்க உண்மையாலே ட்ரின்ஸ் தான், நீ வேணா வீட்டுக்கு போய் பாரு. சரி இரு வீட்டுக்கு போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இப்ப நம்ம பிருத்திவிராஜ் வேகமா வீட்டுக்கு போறாரு. வீட்டுல இவங்க குடும்பமா உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா எங்கன்னு கேட்கும் போதோ அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் போய் சொல்ல, அதுக்குள்ளயுமே நம்ம சரோஜா தேவி அந்த இடத்துக்கு வந்து பைப்பெல்லாம் எகிரி குதிச்சு பாத்ரூம்ல இருந்து குளிக்கிற மாதிரியே வெளியே வராங்க. திரும்பி எப்படியோ நம்ம பிருத்திவிராஜ் நம்பி அவசரப்பட்டு உங்க குடும்பத்தை சந்தேகப்பட்டுகிட்டே இருக்க என்ன பிறவிடா நானு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போறாரு. இப்ப நம்ம பிருத்திவிராஜுக்கு ஒரு பழைய லேண்ட் இருக்குங்க, அதை வச்சு ஏதோ பிசினஸ் டீல்
பேசிக்கிட்டு இருக்கும் போதோ அவருடைய அசிஸ்டன்ட் பைனாக்குல இல்ல ரெண்டு லவ்வர்ஸ் குஞ்சுகிட்டு இருக்கிறத பாக்குறாரு. ஐயோ சார் யாருன்னு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பிருத்திவிராஜ் கிட்டயும் கொடுக்க, நம்ம அபாஸ் அலி இருக்காரு பாத்தீங்களா அவரு நம்ம பிருத்திவிராஜ் தங்கச்சியை கூட்டு வந்து இப்படியே கொஞ்சி குழாவிட்டு இருக்காருங்க. இதை பார்த்து டென்ஷன் ஆன நம்ம பிருத்திவிராஜுமே உங்க தங்கச்சி கிட்டயும் விஷயத்த கேக்குறாரு. அவங்க தங்கச்சியும் நான் அவனைதான் லவ் பண்ணுவேன், அவனைதான் கல்யாணம் படிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரே கால நிக்கிறாங்க. இப்ப நம்ம அபிஷேக் பச்சனை வர வச்சு உன் தம்பியை கண்டிச்சு வை, என் தங்கச்சி வேணுமா உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும் பயங்கரமா மிரட்டுறாரு. ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம பிருத்திவிராஜோட தங்கச்சியும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து எனக்கு யாருமே வேணாம் எல்லாரும் என்ன குடும்பப்படுத்துறீங்கன்னு சொல்லி அந்த ஊரை விட்டே கிளம்புறாங்க. அதே சமயம் நம்ம பிருத்திவிராஜ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட உன்னோட தம்பி அபாஸ் அலியும் என்னோட தங்கச்சியும் ஓடி போயிட்டாங்க, ரெண்டு பேரும் கண்டுபிடிப்போவா அப்படின்ற மாதிரியும் அவனை கூட்டு போக, திரும்பி இந்த மொட்டையை பிருத்திவிராஜோட தங்கச்சியை கடத்திக்கிட்டு போக அதை இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அந்த மொட்டையனுக்கு ஒரு முடிவையும் கட்டிட்டு இந்த இடத்துல இருந்து நல்லபடியா அவன் தங்கச்சியை கூட்டு வராங்க. இப்ப நம்ம பிருத்திவிராஜுமே அவன் தங்கச்சி கிட்ட இதுக்கப்புறமாச்சு என் பேச்செல்லாம் கேளு, அந்த அபாஸ் அலி எல்லாம் நம்பாத, அவனாலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்ன சந்தோஷமா பாத்துக்க முடியாது, தோ அபிஷேக் மாதிரி ஒரு நல்ல பையனா காட்டுறியா நானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவங்க தங்கச்சியை உடனே நம்ம அபிஷேக கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாதிரியும் சொல்றான், ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு ஆள் தானே. இது தெரியாத நம்ம பிருத்திவிராஜுமே ஆடடே நல்ல ஐடியாவாச்சே, நீ அவன் தம்பியை விடவும் இவன் கல்யாணம் பண்ணிக்கிறதா சந்தோஷமா இருப்ப, அவன் எக்கே ஏதாச்சும் கெட்டு போட்டோம், எப்ப அபிஷேக் எப்படினா ஓகே சொல்லுப்பா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு. இல்ல சார் எனக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. என்ன அப்படி பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி? இன்னும் என் தங்கச்சிக்கே கல்யாணம் ஆகல சார், அவளுக்கு கல்யாணம் ஆனாதான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்ன்ற மாதிரியும் சொல்ல, இப்ப நம்ம பிருத்திவிராஜ் கிரிமினலான ஒரு பிளான போடுறாருங்க. அவருக்கு சில நாட்களாவே இவங்க தங்கச்சி மேல ஒரு கண்ணு இருக்கும். இந்த விஷயத்தால உங்க அம்மா கிட்ட தான் டீல் பண்ணணும் சொல்லி நேரா அவங்க அம்மா கிட்டயும் வந்து, இங்க பாருங்க மேடம் என்னோட தங்கச்சிய உங்க பையன் அபிஷேக் பச்சனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அதே மாதிரி உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, டீல் இஸ் டீல் எல்லாமே ஓகே ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பந்தத்தையும் பேசி முடிக்கிறாரு. அபிஷேக் பச்சனுக்கு விருப்பமே இல்லைனாலும் அந்த இடத்துல அது நடக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வருதுங்க. இது எல்லாமே கேள்விப்பட்ட நம்ம சாய்னாவுமே பயங்கர டென்ஷன் ஆகி நேரா நம்ம பிருத்திவிராஜ் கிட்ட வந்து, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குலாம் விருப்பமே இல்லை, பர்சனலா நிறைய காரணம் இருக்கு, சாரின்ற மாதிரியோ கிளம்ப, ஒரே ஒரு நிமிஷம் என்ன தப்பா நினைக்காதீங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றதுக்கு எனக்கும் பர்சனலா ஒரே ஒரு காரணம் தான் இருக்குன்னு சொல்லி சில போட்டோஸ் எல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. அப்பதாங்க தெரியுது சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சாய்னா மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணை பிருத்திவிராஜ் ஒரு 4 வருஷம் வரைக்கும் காதலிச்சிருப்பாரு. என்னதான் காதலிச்சாலும் கணவன் மனைவி மாதிரி தான் வாழ்ந்திருப்பாங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க, இந்த விஷயம் ஊருக்கே தெரியுங்க. சோ பாக்கத்துக்கு என்னோட மனைவி மாதிரியே இருக்கீங்க, அதனால தான் உங்களை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது எல்லாமே கேட்டு நம்ம சாய்னாவுமே கொஞ்சம் சென்டிமெண்டலா ஃபீல் பண்றாங்க. நேரா அவனோட அண்ணன் நம்ம அபிஷேக் பச்சன் கிட்ட வந்து, இப்படிப்பட்ட தங்கமான ஆளு யாடா ஏமாத்திக்கிட்டு இருக்க, குழந்தரா அவரு, ஏன்டா ஏமாத்துற, நம்ம இந்த உண்மையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடலாண்டா, சொல்லிட்டு அவரு என்ன தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், உண்மையை மறைக்கிறது எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரல அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணி இந்த உண்மையை சொல்றதுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இவங்க பேசுறதெல்லாம் ஒரு ஓரத்துல நம்ம பிருத்திவிராஜோடைய அசிஸ்டன்ட் ஒட்டு கேட்டுறாருங்க. இத நேரா நம்ம பிருத்திவிராஜ் கிட்டயே வந்து சொல்றாரு. நம்ம பிருத்திவிராஜ் அந்த இடத்துல கொதிச்சு போறாரு. இவங்க ஃபேமிலியா அவர் வீட்டுக்கும் வர சொல்றாரு. வாங்க சார் வாங்க, நல்லா டிராமா பண்ணிருக்கீங்க போல, எல்லாரும் ஒரு இடத்துல உட்காருங்க, நான் ஒரு டிராமா பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி இப்ப இது வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே ஒரு டிராமா மாதிரி போட்டு காமிக்கிறாரு. அத்தாடி இவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு போலயேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி ஓடுறப்போ நம்ம பிருத்திவிராஜோடைய தங்கச்சியும் கூட்டிட்டு ஓடிடுறாங்க. இப்போ ஒரு பயங்கரமான சேசிங்க, அந்த சேசிங்ல ஒரு மலை உச்சிக்கு போறாங்க. நம்ம பிருத்திவிராஜோட கார் ஒரு இடத்துல போயிட்டு சொருவிக்குதுங்க. இப்ப நம்ம அபிஷேக் பச்சனும் எட்டி பார்த்துட்டு, சனிய தொல்லை ஒளிஞ்சுது, வாங்க வாங்க எல்லாரும் எஸ்ஐ இல்ல அப்படின்ற மாதிரியே கூப்பிட, என் அண்ணனை விட்டு நான் உங்க கூட வரமாட்டேன், என் அண்ணன் உயிரை எப்படின்னா காப்பாத்து, இன்னொரு பக்கத்துல நம்ம சாய்னாவுமே நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவர் உயிரை எப்படின்னா காப்பாத்து அப்படின்னு எல்லாரும் பிருத்திவிராஜா காப்பாத்த சொல்றாங்க. அவனை காப்பாத்தனா என்ன யாருமே காப்பாத்த முடியாதுப்பா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவரும் பின்னாடி போய்கிட்டே இருந்து தெரியாம அவரும் தடிக்கி விழுந்துடுறாருங்க. இப்போ அதே கார் மேல இவங்க ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணி நிக்கிறாங்க. ஒரு டிராப் பின்னாடி போனா இவங்க ரெண்டு பேருமே செத்துடுவாங்க. அந்த இடத்துல நம்ம அபிஷேக் பச்சனும் பிருத்திவிராஜ் கிட்ட நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் விலாவரியா சொல்றாரு. உங்க தங்கச்சி மேல இருக்கிற காதல்னால தான் நான் இப்படி எல்லாம் நாடகம் ஆனேன், ஆனா இப்படி எல்லாம் நாடகம் ஆடி உங்ககிட்ட இது வரைக்கும் போலியா ஒரு அக்கௌண்ட்ஸ் கணக்கு கூட கொடுத்தது இல்ல, நான் என்ன காசு அடிச்சனா இல்லனா சொத்தை ஏமாத்தி வித்தனா, உண்மைக்காகவும் என்னோட கஷ்டத்துக்காகவும் காதலுக்காகவும் தானே பொய் சொன்னேன், இப்பவாச்சு அதெல்லாம் பொய் இல்ல, என் சிச்சுவேஷனுக்காக நடந்த சம்பவம்னு புரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரியும் பேசி புரிய வைக்கிறாரு. அதே மாதிரி நீங்க எப்படி என்னோட தங்கச்சியை விரும்புனீங்களோ அதே மாதிரி நானும் உங்க தங்கச்சியை விரும்பினேன், சோ ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு டீலுக்கும் வராங்க. அட்லாஸ்ட் வில போன நம்ம அபிஷேக் பச்சனையுமே நம்ம பிருத்திவிராஜ் அங்க காப்பாத்தி, நல்ல வேலைப்பா காப்பாத்த வந்தவன காப்பாத்திட்ட அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மேல வந்து இப்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ஓவராலா நம்ம தில்லுமுள்ளு படம் தாங்க. தில்லுமுள்ளு ஆல்ரெடி கோல்மால்னு சொல்லி இந்தியில வந்திருக்கு, அந்த கோல்மால் படத்தை தான் தில்லுமுள்ளுன்னு இங்க எடுத்தாங்க. இப்ப அதே தில்லுமுள்ள இவங்க கொஞ்சம் நியூ வெர்ஷனா ரீமேக் பண்ணி இப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஹோப் இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். என்னதான் பழைய தில்லுமுள்ள அளவுக்கு இல்லனாலும் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு வேற எதனா படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணனா அதையும் கீழே கமெண்ட்ல போடுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பக்கத்துக்கு எஃப்லிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ கைஸ்.